குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் லீடர்ஸ் ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம 9th July 2020 நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் ஸ்டார்ட்ஸ் வித்ட்ராவல் ஆஃப் யூஎஸ் ஃப்ரம் WHO. ஹூலேருந்து, ஹூ நமக்கு தெரியும், ஹூ வந்து ஒரு யூஎன் பாடி. யூஎன் பாடியிலேருந்து ட்ரம்ப், அதாவது யூஎஸ் வந்து வெளியே வரப்போகிறதா ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூஎன் செக்ரட்டரி ஜென்ரல் ஆண்டனியோ கட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போத்துலேருந்து 1 இயருக்குள்ளே வந்து வித்ராவல் வந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 இயருக்கு அப்புறம் தான் வித்ராவல் வந்து எஃபெக்டிவ் ஆகும். July 6, 2021 யூஎஸ் வந்து அஃபிஷியலாக WHOலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா நோட்டீஸ் கொடுத்ததுனால இதுக்கு வந்து WHOவோட சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்வீட் பண்ணியிருக்காங்க, ஒன் வேர்ட் ட்வீட் பண்ணியிருக்காங்க, டுகெதர் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் வந்து 40 இயர்ஸ் ஓல்ட் ஃபசல் அபவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லித்தியம் இன் ஸ்டார்ஸ் இஸ் ஆல்ட். அதாவது 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபசல் இருந்திருக்கும். அதாவது லித்தியம் ஸ்டார்ஸில் வந்து லித்தியம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து மெஷர் பண்ணியிருந்திருப்பாங்க. யூஸ்வலாகவே பிளான்ட்ஸும் ஸ்டார்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா, பிளான்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் எர்த் வச்சுக்கலாம், ஸ்டார்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சன் வச்சுக்கலாம். பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ்க்கு கம்பேர் பண்ணோன்னா பிளான்ட்ஸ்க்கு தான் அதிகமாக லித்தியம் இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஸ்டார். எக்ஸாம்பிள் எர்த்தும் சன்னும் பார்த்தோம். எர்த்துக்கு தான் ரொம்ப அதிகமாக வந்து லித்தியம் இருக்கும் சன்னு கம்பேர் பண்ணுறப்ப. இது வந்து ஃபேக்டர் ஆஃப் 100 times வந்து சன் அண்ட் எர்த்துக்கு வந்து சன்னை விட எர்த்துக்கு வந்து 100 times அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே இதுதான் வந்து இருக்கும், அதாவது பிளானட்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும் லித்தியம். ஆனால் வந்து சில ஸ்டார்ஸ் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுது, லித்தியம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பசிலாகவே இருந்துகிட்ருக்கு 40 இயர்ஸாக. இதை வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, அதாவது ஸ்டார்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ளூ எல்லோ ரெட் ஜெயின்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டாரோட எவல்யூஷன், அதோட லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ரெட் ஜெயின்ஸாக மாறப்பறம் ரெட் கிளம்ஸாக மாறுது. ரெட் கிளம்ஸாக மாறினதுக்கப்புறம் தான் வந்து பிளாக் ஹோலாக மாறி டிஸ்ட்ராய் ஆகுது. இப்போ அந்த ரெட் கிளம்ஸாக மாறுதுல, அந்த டைமில் தான் ரெட் ஜெயின்லேருந்து ரெட் கிளம்ஸாக மாறும்போது நிறைய லித்தியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் இந்த ஃபினாமினானா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீலியம் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீலியம் தான் யூஸ்வலாக இருக்கும் அதிகமாக, ஆனால் ஹீலியம் வந்து லித்தியமாக கன்வெர்ட் ஆகுது, அதை வந்து ஹீலியம் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. லித்தியம் அதிகமாக இருக்குது இந்த ரெட் கிளம்ஸ் ஸ்டார்ஸில். இதை தான் வந்து இதனால தான் வந்து அந்த ஸ்டார்ஸில் வந்து லித்தியம் வந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர் டு பிளானட்ஸ். அவ்வளோதான், இதை தான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பேண்டமிக் இஸ் அபவுட் ஐஸ் ஷட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து ஒரு நாவல் பற்றி சொல்லியிருப்பாங்க, பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவலில் வந்து ஒரு சரமோகோ லிட்ரரி, சரமோகோ பற்றி அந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த நாவல் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு காரை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ டிராஃபிக் லைட் சிக்னல் வந்து விழுந்துருது. விழுந்தோடனே அவர் நின்றுறாரு, காரை வந்து பிரேக் போட்டு நிறுத்திடுறாரு. நிறுத்தினவுடனே அவருக்கு திடீர்னு வந்து கண் பார்வை வந்து இழந்துடுறாரு, பிளைண்ட் ஆயிடுறாரு. பிளைண்ட் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவரை வந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போன பிறகு ஹெல்ப் பண்ணவர் வந்து அவரோட காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் இப்போ வந்து அந்த பிளைண்டாக இருக்கிறவர் வந்து ஒரு எபிடமிக் டிசீஸ் மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துக்கெலாம் வந்துடுது. ஆனால் ஆல் ஆஃப் த சடன் அது வந்து மேஜிக்கலாக டிஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இப்போ ப்ரெசென்ட் டே சினாரியோ கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த COVID-19 வந்ததுனால வந்து மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸை தான் இதை சொல்கிறாங்க பிளைண்ட்னஸ்னு. மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து அர்பன் பிளேசஸில் ரூரல் ஹவுஸ்ஹோல்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற நிலமை வந்துட்டா, இப்போ அவங்களால வந்து யானம் பண்ண முடியலை, அவங்களோட டெய்லி லைவ்லிஹுட்டையும் பார்க்க முடியல. இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களோட அந்த புவர்னஸ் வந்து இன்னும் டீப்பன் ஆகுது. அவங்க இன்னுமே அவங்க வந்து டிப்ரைவ் ஆகிட்டு தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சர்வே வந்து அதில் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்வான் அப்படின்னு ஒரு இது, ஸ்டாண்டர்ட்ஸ் ஒர்க் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ஷன் நெட்ஒர்க். இவங்களோட ரிப்போர்ட் படி
34,000 ஒர்க்கர்ஸை வந்து கண்காணிச்சிருக்காங்க. 34,000 ஒர்க்கர்ஸ், அதில் 50% வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தான் ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64% வந்து எங்ககிட்ட லாக்டவுன் முடிஞ்ச உடனே லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்ககிட்ட 100 ரூபாய் மட்டும்தான் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து அதாவது இந்த போவர்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த சிம்பத்தியும் காமிக்க மாட்டேக்காங்க. அவங்க யூனிலேட்ரலாகவே டிசிஷன் எடுத்துக்கிறாங்க, இன்எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன தான் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு உள்ளே வந்து எங்களுக்கு ஃபுட் தராங்க அப்படின்னு சொன்னாலும் நிறையா மேஜரான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு அண்டரில் வரதில்லை. அவங்க வந்து பழைய சென்சஸை யூஸ் பண்ணி தான், கவர்மெண்ட் வந்து பழைய சென்சஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்டு கீழேயே வந்து நிறைய பெனிஃபிஷியரிஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயுமே நிறைய பேர் எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரியல் போவர்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து போய் சேர்றதில்லை. இப்படி பார்க்கும்போது நம்மளோட நேஷ்னல் வார்ஹவுஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட வார் ஹவுஸ் உள்ள வந்து அதிகமாக தான் ஃபுட்ஸ் இருக்குது. அதாவது 2.5 times பஃபர் ஸ்டாக்கே வந்து என்னது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான தான் பஃபர் ஸ்டாக். அதுலேயுமே 2.5 times வந்து அதிகமாக ஃபுட் இருக்கிற கண்டிஷன் இருந்துமே இன்னும் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் சார்மோகோ லிட்ரேச்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெம்பரரி இந்தியாவோட டிஸ்ட்ரெஸ்ஸை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கேஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன், எம்ஜி நரேகாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா எம்ஜி நரேகாவில் நிறைய புவர்ஸ் வந்து ஹெல்ப் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அந்த எம்ஜி நரேகா நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டலாக வந்து 100 days ஒர்க், அதில் வந்து 80 days ஒர்க் வந்து மோர் தென் எயிட்டி டேஸ் ஒர்க் வந்து 8.4 lakhs பீப்புள் வந்து முடிச்சிட்டாங்க. அதில் 1.4 lakh பீப்புள் வந்து ஃபுல் கோட்டாவும் முடிச்சிட்டாங்க. அதாவது 100 days ஒர்க்கும் வந்து முடிச்சிட்டாங்க. இது எதனாலனா COVID-19 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்டர் கீழே ஒர்க் பண்ணிகிட்டு வந்திருப்பாங்க, இல்லைனா ஒரு அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ முடங்கிட்டு அதனால இந்த என்ஜினரேகா ஒர்க்கு கண்டரில் தான் அவங்க டெய்லி வேஜஸை வாங்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்சூன் சீசன் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த எம்ஜி நரேகாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்ல மூவ் தான். இதை தவிர 2/3 of the ஸ்டேட்ஸ் வந்து இந்த எம்ஜி நரேகாவில் அவங்களுக்கு வேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது எம்ஜி நரேகாவில் யூஸ்வலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறத விட 2/3 of the ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்ஸில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, டபுள் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஈவன் 3x கூட சில ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஸ்டேட்ஸில் தான் கேரிஃப் கிராஃப் வந்து சோப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப ஸ்வெல் இல்லை, எம்ஜி நரேகா ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 2/3 of the ஸ்டேட்ஸ் வந்து நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் வந்து 100 days 80 days வந்து ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் பண்ணியாச்சு, ஒர்க் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் 20 days கொஞ்சம் டேஸோ தான் பாக்கி இருக்குது. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அது வந்து நீட் ஆஃப் த ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஃபுல் கண்ட்ரிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலனாலும் ஸ்டேட் பை ஸ்டேட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த எம்ஜி நரேகா வந்து முன்னாடி ஆரம்பித்த புதுசில் அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி தான் இருந்தது. க்ராப் ஃபெயிலியர் டைமோ ஏதாவது எமர்ஜென்சி டைம் வந்து அது ஒரு இன்சூரன்ஸ் இதாக தான் இருந்தது. இப்போ வந்து நல்லாவே டெவலப் ஆகி நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ். ஹாவ் அ நைஸ் டே.